லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து திருமணம் பற்றிய கேள்வியாக இருந்தது. ஜாதகருக்கு 32 வயசாயிருத்து. அவரோட பிறப்பு லக்னம்ங்கிறது மீன லக்னம். தற்போது அவருக்கு மிதுன லக்னம் ஏஎல்பி போயின்னு இருக்கு. லக்னத்தில் குரு பகவான், கடகராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுராசியில் சூரியன் புதன் சனி, மகரத்தில் சுக்கிரன் ராகு. இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் போயின்னு இருக்கு. டீனைன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பியிலிருந்து 10 இடத்தில் டீனைன் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் அமைப்புங்கிறது எப்படி இருக்கும்னு அவங்கள்ட்ட சொன்னோம். எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களும் சரி, பெண் வீட்டிலிருந்துமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னோம், இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெண் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்க இடத்துலேருந்து தான் பெண் அமையும். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், வேலை பார்க்குற இடத்துல பெண் ஏதாட்டு இருந்ததுன்னா சொல்ல சொல்லுங்கள், அவங்க மூலமாக தான் உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத சொன்னோம். ஏன்னா 7-10 அதிபதியான குரு பகவான் வந்து லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ஸோ வந்து பெண் வந்து தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வேறு இந்த ஜாதகருக்கு 7 இடத்தில் சூரியன் புதன் சனி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம சொல்கிற தகவல்கள் தான் இவருக்கு திருமணத்திற்குண்டான ஒரு இது. அதே மாதிரி இவங்களுக்கு யார் பெண்ணு பார்த்தா திருமணம் அமையும் அப்படிங்கிறது நம்ம ஏஎல்பி லக்னம் மூலமாக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோம். அதே மாதிரி பெண்ணுக்கு சிறு குறைபாடுகள் இருக்கக்கூடும், அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனசில் மனோநிலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். அவங்களுக்கு ஒரு சின்ன குறைபாடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர் சொன்னார். இந்த ஜாதகிக்கு பெண் அமைந்து விட்டதுன்னே சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு ஒரு 25 நாளுக்கு முன்னாடி வந்தாங்க. ஒரு லாஸ்ட்டு 22 தேதி இந்த ஜாதகருக்கு நிச்சயதாம்பலம் முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அடுத்த மாதம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க அந்த ஜாதகர். இவங்களுக்கு அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் ஒரு நல்ல நிலையில் இயங்கின்னு இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல பிரச்சனையாக இருந்தாலும் பின்ன லாபமாக அமையக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஜாதகருக்கு அமைந்தது. ஸோ முதல்ல இவங்களுக்கு திருமணத்திற்கு சிறு தடைகள் இருந்து இப்போ அது விலகி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜாதகருக்கு அமைந்தது. இதுக்கு வந்து எங்கள் குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல எப்படி ஒரு அமைப்பு இருந்தால் இந்த பொண் அமையும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எங்கள் குருநாதர், எங்கள் ஆசிரியர் அவங்க தான். ஸோ அதன்படி அவங்களுக்கு நம்ம சொன்ன பலன் அவங்களுக்கு விரைவில் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருந்தது. இதற்கு நான் எங்கள் குருநாதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.